Hello friends, welcome to Samayal Puridum. In this video, we will make a sweet recipe for you. If you have 15 minutes, you will make a sweet recipe for you. Friends, you will make a sweet recipe for you. Now, let's skip this video. Now, let's see the sweet recipe for you. சூடுபடுத்தி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் சூடானதும் இதில் ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை தோலை நீக்கிட்டு நல்லா சுத்தமாக அலசிட்டு இது மாதிரி துருவி எடுத்து சேர்த்துருக்கேன். அடுப்ப மிதமான தீயிலே வச்சுட்டு நம்ம கேரட்டை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ கேரட் நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். கடாயில் மறுபடியும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் அரை மூலி தேங்காய் துருவிட்டு சேர்த்துருக்கேன். நல்லா பூ மாதிரி துருவிட்டு சேர்த்துருக்கேன். நீங்கள் தேங்காய் துருவ டைம் இல்லைனா நீங்கள் தேங்காய் சீல் பண்ணிக்கிடும். மேலே இருக்க கருப்பு பகுதியெலாம் நீக்கிட்டு மிக்சி ஜாரில் 2-3 பல்ஸ் கொடுத்து இது போல் பூ மாதிரி வந்துடும் தேங்காவை. அதுக்கப்புறம் கூட நீங்கள் சேர்த்து இது போல் செஞ்சுக்கலாங்க. இப்போ தேங்காயும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ தேங்காய் வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதில் அரை கப் சர்க்கரை சேர்க்குறீங்க. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்டை சேர்த்துக்குங்க. நீங்கள் ஒயிட் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இதெல்லாம் செய்யும் போது அடுப்ப மிதமான தீயில் தாங்க இருக்கணும். இப்போ இது கலந்து கொடுத்ததுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கோம் பார்த்திங்கனா கேரட்டை, அதையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ கேரட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாங்க. இதில் வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இதில் இன்னும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இப்போ நெய் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துக்கலங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டைமும் எடுக்காது, அதிக பொருளும் தேவைப்படாதுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஸ்வீட்டை செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான் நம்மளுடைய இந்த தேங்காய் கேரட் பர்பி ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சாச்சுங்க. இதை ஒரு நெய் தடவன பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை மாற்றினதுக்கப்புறம் நம்ம நல்லா இந்த கரண்டி வச்சு நல்லா இது போல் சமப்படுத்தி விட்டுக்குங்க. நம்ம பர்ஃபி மாதிரி பீஸ் போட போகிறோம், அதனால் ஒரு 10 நிமிஷத்துக்கு ஆற விட்டுக்கலாங்க. இப்போ ஆறினதுக்கப்புறம் நம்ம பீஸ் போட்டுக்கலாங்க. ரொம்ப நைஸாக இறங்குது பாருங்கள் கத்தி. வாயில் வச்சதும் கரைஞ்சிடுங்க இந்த ஸ்வீட்டு. கையில் எடுக்கும்போதே நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இப்போ பீஸ் பண்ண ஸ்வீட்டை எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப குறைவான டைமில் குறைவான பொருட்களை வச்சு ரொம்ப ஹெல்த்தியாக இந்த ஸ்வீட்டை செஞ்சு முடித்தாச்சு. நீங்களும் செய்து பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.